எங்கடே செம்புருட்டி ஆசாரி, ஆத்து பக்கம் ஒரு பொம்பளை பார்க்க கூடாது, அதுல மட்டும் நல்லா வவ்வரமா இருப்பேன். மூணு சக்கரத்துல ஒரு சக்கரம் சரியில்லைன்னா அத போட்டு இந்த நரவு நரவுரிய. ஆத்தா, இது வரைக்கும் ஏழு வண்டி செஞ்சாச்சு, ஏழு வண்டியில ஒரு வண்டி கூட ஒரு குழந்தைய காணோம், மூணு சக்கரத்துல ஒரு சக்கரம் ஓட்டையின்னு ரொம்பதான் அங்கலாச்சுக்கிறீங்க. பேசுவியடா, நீ எல்லாம் பேசுவ, உனியே சொல்லி குத்தம் இல்ல. நான் பெத்ததும் அப்படி, எனக்கு வந்து வாச்சதும் அப்படி. கேட்டியா புள்ள, ஆத்தா ஜாடபாடியா சொல்றது உன்னையத்தான். சும்மா இருங்க, எதை எப்ப செய்யணும்னு எனக்கு தெரியும். அக்கா, வெளிநாட்டுல எல்லாம் குழாயிலேயே குழந்தை பத்தி தராங்களா? அப்படியா புள்ள? நீங்க சும்மா இருங்க மாமா, அக்கா மட்டும் சரின்னு சொல்லட்டும், நானே உங்களுக்கு குழந்தை பத்தி தரேன். சரி புள்ள. எப்படி சொல்ல? ரொம்ப நாளாவே உங்களுக்கு அவன் மேல ஒரு கண்ணடி. குடி அவளை, குடி குடி. ஏண்டி என் பொழுப்புல பங்கு போடு வந்தா? இப்ப அவ என்ன சொல்லி போட்டான்னு சொல்ல வேண்டியத மாமா கிட்ட தனியா சொல்லி இருக்கலாம்ல. நம்ம விஷயத்தலாம் அப்புறம் வச்சுக்கலாம். எப்படியோ எனக்கு பேர வந்தா சரித்தா என்ற சம்பு. நம்ம ஊருக்கோ மீன் கான்ட்ராக்டுக்கு ஏலம் போடுறாங்க, நாளை காலையில எல்லாரும் ஏலத்துக்கு வந்து சேர்ந்துருங்க சாமியோ. ஐயா சின்ன கவுண்டர் வராருங்க. வணக்கம் வணக்கம், உட்காருங்க. யோ, உனக்கு அறிவு இருக்கா? நெத்தியில பட்டையா நாமத்தை போட்டு முன்னாடி உட்காருறியே, உன்னை பார்த்துட்டு யாராவது ஏலம் கூறுவாங்களா? நீ எல்லாம் பின்னால உட்கார வேண்டியா. எங்க ஏலம் ஆரம்பிக்கலாமா? நம்ம குளத்தோட மீன் கான்ட்ராக்ட ஒரு வருஷத்துக்குன்னு சொல்லி அஞ்சு ரூபாய்ன்னு ஆரம்பிக்கிறேன். ஏலம் அஞ்சு ரூபா, நாலாயிரம் ரூபாய். ஐயா நீங்க ஏலம் எடுக்கிறீங்க, அதனால கொஞ்சம் படிப்படியா குறைச்சிட்டு வரலாம். சும்மா ஐநூறு ரூபாய், ஆயிரம், ஐயாயிரம் ரூபாய், பத்தாயிரம், இருபதாயிரம், முப்பதாயிரம், நாற்பதாயிரம். என்ன இதுக்கு மேல நீ கூற போறியா? ஐயோ அப்படி போடு, வாழ்க்கையில பல்லு விளக்குறதே கிடையாதா? நல்ல வேலை குளத்தோரமா போய் தும்பி இருந்த, பூரா மீன் செத்துருக்கும். ஐம்பதாயிரம், அவங்களே எடுத்துக்கிட்டும். சக்கர கவுண்டர் ஐம்பதாயிரம் ஒரு தரம், சக்கர கவுண்டர் ஐம்பதாயிரம் ரெண்டு தரம், சக்கர கவுண்டர் ஐம்பதாயிரம் மூணு தரம். ஏண்ட மல்லிசாமி, உங்க சின்ன கவுண்டர் எந்திரிச்சு போறாரு? வருஷ வருஷம் அவர் எடுக்கிற குளத்தை சக்கர கவுண்டர் எடுத்துட்டாருல, அதனாலதான் கோச்சிட்டு போறாரு நினைக்கிறேன். ஏலத்துல போட்ட கணக்கு ஏழாகுடமா முடிஞ்சு போச்சேன்னு பாக்குறீங்களா? அவன் ஏலத்துல விளையாடுனது என் காசோட மட்டும்தான், நான் விளையாட போறது அவன் கௌரவத்தோடு. மலைச்சாமி, விஷயத்தை நான் சொல்றேன், விடுகிறதுக்குள்ள விசுவாசத்தை நீ காட்டு. பால் கறக்க போன சின்ன கருப்பன போட்டாங்க, மீன் செத்து மறக்குது, தண்ணி குடிக்க வந்த மாடுகள் செத்து போச்சுங்க, ஊரே அங்கே கூடி இருக்கு. என்னையா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? குடும்ப பகையை மனசுல வச்சுக்கிட்டு நாங்க ஏல எடுத்த குளத்துல விஷத்தை கலந்துட்டாரே, நியாயமான அவரே கேளுங்கயா. கவுண்டர், நேத்து உங்களுக்கு ஏலம் கிடைக்கலன்னு கோவிச்சிட்டு போன நீங்க இப்படி ஒரு காரியத்தை செய்வீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை.
ஐயா ஐயா ஐயா, யோ யாரு யாரு மேல ஐயா பழி போடுறீங்க? இந்த சின்ன கவுண்டர் ஐயா குடிக்கிற தண்ணியில வெசத கலந்துட்டாரு. எலும்பு இல்லாத நாக்க வச்சு எப்படி வேணாலும் மடக்கி பேசுறீங்களா? கவுண்டர், நான் சொல்லல இந்த கூட்டத்தை நம்பாதீங்கன்னு. நேத்துக்கு நம்பினீங்க, இன்னைக்கு காலை வாரிட்டாங்க பாத்தீங்களா? யோ, காலை வாரினது யாருன்னு பஞ்சாயத்து முடிவு செய்யட்டும். நாளைக்கு பஞ்சாயத்துக்கு சின்ன கவுண்டர் வர சொல்லு. என்னையா சொன்ன? பஞ்சாயத்துக்கு சின்ன கவுண்டர் வரணுமா? நீங்க விடுங்க கவுண்டர். பின்ன பாருங்க. சந்தேகப்படுறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. குற்றவாளி யாருன்னு முடிவு பண்ண வேண்டியது பஞ்சாயத்து தான். அந்த பஞ்சாயத்துக்கே நாம மரியாதை கொடுக்கலனா நல்லா இருக்காது. பஞ்சாயத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நிறுத்துங்கய்யா, நிறுத்துங்க. என்ன ஆளுக்காலும் கசம் தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னடா பஞ்சாயத்து தலைவரா உட்கார வேண்டியது நிக்கிறாருன்னு பாக்குறீங்களா? இவர் அந்தஸ்துக்கு சக்கர கவுண்டர் ஒண்ணும் குறைஞ்சவர் இல்லையா? அவர் வர்ற வரைக்கும் இவர் நின்னுதான் ஆகணும். ஊர் ஊரா சொல்லுது கவுண்டர் தான் வசத்தங்க இருந்தாரு. நீ என்னைய உக்காலத்து வாங்குற? யோ, நிறுத்தியா? எங்களுக்கு தெரியாதா? ஐயா, இதெல்லாம் சின்ன கவுண்டர் தோட்டத்தை மறந்துட்டு பாத்தாங்க. குளத்துல இருந்து தாங்க எடுத்தோம். பிரசிடண்ட் ஐயா சார்ஜிங் இருக்கு. இது எங்களால நம்ப முடியாது. மாமா இங்க பஞ்சாயத்து போயிட்டாங்களா? எங்க அப்பா வீட்டுல பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். மாமாவ பஞ்சாயத்துல சிக்க வைக்க போறாங்களா? குளத்துல விஷம் கலந்தது மாமான்னு சொல்ல போறாங்க. பொய் சாட்சி சொல்ல மலைசாமி போயிட்டு இருக்கு. எப்படியாவது காப்பாத்துக்கா. எனக்கே புத்தி சொல்ல வந்துட்டியா? படிச்சவனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் புருஷனுக்கு தெரியல. அது என்னன்னு புரிய வைக்கிறது. நீ தங்கத்துக்கும் தகரத்துக்கும் வித்தியாசம் தெரியாம போயிட்டு இருக்க. அவர் மகனும் சுடாத மவராச மாதிரி. அம்மா, உங்களை பார்க்க உங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரு. பெரிய காரியத்தை நீ
என்ன நடந்துச்சு? பஞ்சாயத்துல உங்களுக்கு எதிராக பொய் சாட்சி சொல்றதுக்காக மலைச்சாமி போயிட்டு இருந்தான். எனக்கு எதிராக மலைச்சாமி பொய் சாட்சியா? ஆமாங்க, இதெல்லாம் உங்க மச்சா சக்கரை கொண்டு செஞ்ச சூழ்ச்சி தாங்க. உங்களை பார்த்து கையெழுத்து கும்பிடுற ஊர் சனுக முன்னாடி நீங்க தலை குனிஞ்சு நிக்கணும்னு திட்டம் போட்டதே அவன்தாங்க. அவங்க பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுட்டு வடிவதாங்க ஓடி வந்து என்கிட்ட சொன்னா.